அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ் சர்வீஸ் பிசி எக்ஸாம் எப்படி படிக்கிறது, சிலபஸ் படி நம்ம எப்படி படிக்கிறது, எந்தெந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கரெக்டா டார்கெட் பண்ணி படிக்கணும், அப்படி படிச்சா நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கலாம், ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இதுவரையிலும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், சோ எப்படி படிச்சா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ண முடியும், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மிக கவனமா கேளுங்க. சோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாதீங்க மைண்டு. சோ நிறைய பேர் கேக்குறாங்க, இந்த 80ல இருந்து 90 நாள் எப்படி சார் நம்ம படிக்கிறது அப்படின்ட்டு. சோ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறதுன்றது சிலபஸ் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், எந்தெந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எப்படி எப்படி படிக்கணும்ட்டு. சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் தமிழ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தமிழ். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் மூணே டாபிக் தான். செய்யுள் நூல் இயற்றிய ஆசிரியர்கள் பெயர், அதாவது உங்களுக்கு 6வதுல இருந்து 10வதுல இருக்கிற புக் எடுத்துங்க. அதுல செய்யுள் பகுதி மட்டும் எடுங்க. அதுல செய்யுள் பகுதி மட்டும் எடுத்து அதுல இருக்கின்ற செய்யுள்களுடைய பெயர் எழுதுங்க. பக்கத்துல அதை யார் எழுதினாங்களோ அவங்களுடைய ஆசிரியருடைய பெயரை எழுதுங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக், செய்யுள் நூல் இயற்றிய ஆசிரியர்கள் பெயர்கள். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிளா கூட கேட்டிருக்காங்க பாருங்க, திரிகர்கத்தை இயற்றியவர் யார். சோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளா தான் கேள்வி கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமா கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்கடுத்து செய்யுள் நூல் விவரங்கள். சோ 6ல இருந்து 10வதுல இருக்கிற செய்யுள் உடைய பெயரு அந்த ஆசிரியர் பெயர் எழுதியிருப்பீங்க. அந்த செய்யுள் நூல் இருக்கிற விவரம், அதாவது அடி எத்தனை, ஒருவேளை அதை தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு, இந்த மாதிரியான வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதற்கு அடுத்தது தமிழின் முக்கிய நூல்கள் மற்றும் இயற்றிய ஆசிரியர்களின் பெயர்கள். அதேதான் 6th to 10th செய்யுள் யார் யார் எழுதுனாங்கன்னு பாத்துருப்பீங்க, அந்த செய்யுளுடைய பெயரு. இது மட்டும் இல்லாம ஏதாவது முக்கிய நூல்கள், இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் பெயர் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஆசிரியர் வேற என்னென்ன நூல் எழுதியிருக்காங்கன்றது உங்களுக்கு புத்தகத்துல இருக்கும், அதை நீங்க தெளிவா படிக்கணும். கடைசியா இலக்கண குறிப்புகள், இதுவும் 6th to 10th வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். எழுத்து, சொல், பொருள், அதுக்கப்புறம் யாப்பு, அணி, அஞ்சு இருக்குது உங்களுக்கு. அணி மற்றும் உங்களுக்கு அணி இலக்கணம்னா அவ்வளவு கேட்க மாட்டாங்க, நீங்க எழுத்து கரெக்டா பாத்துங்க, சொல் கரெக்டா பாத்துங்க, பொருள் இலக்கணமும் அவ்வளவு உங்களுக்கு மேக்சிமம் ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. சோ புக்ல இருக்கிறத மட்டும் பாத்துங்க, அணி இலக்கணம்னா நீங்க விட்டுருங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சோ இவ்வளவுதான் நீங்க டார்கெட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க உரைநடை உலகம், அதற்கு அடுத்தது சிறுகதையில நீங்க 6ல இருந்து 10வதுல படிக்கூடாது. சிம்பிளா இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் எவ்வளவு டைம் திரும்ப எடுக்கும், ஒரு 3-4 நாள் இதை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 6th to 10th செய்யுளுடைய பெயரு, ஆசிரியருடைய பெயரு, அதற்கப்புறம் அந்த செய்யுள் இருக்கிற டீட்டெயிலு, இந்த ஆசிரியர் வேற ஏதாவது நூல் எழுதியிருக்காங்களா இதை பார்த்துக்கணும். அதற்கு அடுத்தது என்ன பண்ணோம், இலக்கண குறிப்பு. இது 6th to 10th இலக்கண குறிப்பு, அவ்வளவுதான். சரி, எத்தனை கேள்வி சார் கேட்பாங்க அப்படின்னா, இதுவரையிலும் குறைஞ்சபட்சம் 6 கேள்வி கேட்டிருக்காங்க, அதிகபட்சம் 11 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த தமிழை நீங்க இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 6 கேள்வி அதிகபட்சம் 11 கேள்வி இடம்பெறும். இது தமிழுக்கு உண்டானது. எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன், எதை எதை மட்டும் படிக்கணும்னு சொல்லிட்டேன். தேவையில்லாததான் ஃபர்ஸ்ட் நீங்க தூக்கணும், இதெல்லாம் நமக்கு தேவை, இதெல்லாம் தேவையில்லாதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சு படிங்க. அதற்கு அடுத்தது ஆங்கிலம். நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தை இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க படிக்க மாட்டீங்க, ஆனால் நம்ம படிச்சுதான் ஆகணும். ஏன்னா ஒரு சில குவெஸ்டின் பேப்பர்ல கேட்கவே இல்லை வினாக்கள், ஒரு சில குவெஸ்டின் பேப்பர்ல 5 வினாக்கள் வரல கேட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு 0 to 5 தான், ஒரு சில குவெஸ்டின் பேப்பர்ல கேட்கவே இல்லை, ஒரு சில குவெஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சரி, இதை எப்படி சார் படிக்கிறது? சோ எப்படி தமிழ்ல செய்யுள் மட்டும் எடுத்தீங்களோ அதே போல இங்கிலீஷ்ல போயமே எடுத்துக்கணும். போயம் யார் எழுதினாங்க, போயமுடைய ஆத்தர்ஸ் பேர், அதற்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் லிட்ரேச்சர் கொடுத்துருப்பாங்க புத்தகத்துல, அதோடைய பெயர், அதுக்கடுத்து அதுல இருக்கிற கிராமர், அதுல இருக்கிற கிராமர், இதுவும் 6th to 10th, இதுவும் 6th to 10th தான் படிக்கணும். சோ தமிழ்ல எப்படி படிச்சீங்களோ செய்யுள் மட்டும் பிரிச்சு, அதே போல இங்கிலீஷ்ல போயம் மட்டும் தனியா பிரிச்சு படிக்கணும். அதுல எப்படி இலக்கணம் படிச்சீங்களோ இதுல கிராமர் படிக்கணும். இவ்வளவுதாங்க விஷயம். சோ நீங்க இந்த தமிழ் பிளஸ் இங்கிலீஷு ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு எத்தனை கேள்வி அதிகபட்சம் கேட்கலாம்னா 16 கேள்வி கேட்கலாம், குறைந்தபட்சம் 7 கேள்வி. சோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையுமே சேர்த்து
அதிகபட்சம் 16 குறைந்தபட்சம் 7 இல்லனா 7 டு 16 குள்ள உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம்ன்றத ஞாபகம் வச்சுங்க ஓகேவா இது தமிழுக்கு இங்கிலீஷ் சார் இங்கிலீஷ் வந்து என்னால படிக்க முடியல சார்னா விட்டுருங்க கடைசியா எக்ஸாமுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி வேணா கூட படிச்சுங்க இப்பயே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா அடுத்தது கணிதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் கணிதம் சோ கணிதத்துல குறைஞ்சபட்சம் 5 கேள்வி ஒரு ஒரு குவெஸ்டின் பேப்பரும் கேட்பாங்க அதிகபட்சம் 6 கேட்டிருக்காங்க சோ 5 ல இருந்து 6 கேள்வி நமக்கு இடம் பெறும் ஓகேங்களா சோ இந்த கணிதத்துல என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படினு பாருங்க மொத்தம் 20 டாபிக் இருக்கு 20 டாபிக் நீங்க படிச்சாதான் 5 ல இருந்து 6 குவெஸ்டின் அட்டென் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இதுக்காக நீங்க ஒரு தனி புத்தகமோ வேற எதுவும் நீங்க வாங்க தேவையில்லை ஏன்னா இதோடைய வர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கணிதத்துடைய வர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ல இருந்து 6 குவெஸ்டின் தான் இதுக்காக நீங்க ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்து புத்தகத்தை வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது சிம்பிளா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த 20 டாபிக் அந்த 20 டாபிக் உடைய பேசிக்கான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அது தனியா தான் போகணும் மேக்ஸ் சைக்காலஜி நான் உங்களுக்கு தனி வீடியோ கொடுக்க போறேன் ஒவ்வொரு டாபிக்கும் உங்களுக்கு தெளிவா சொல்லி இந்தந்த டாபிக் எல்லாம் படிச்சுங்க பேசிக்கா இந்த ப்ராப்ளம் மட்டும் பாத்துங்க நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன் சோ இதுல சொன்னோம் அப்படின்னா இந்த வீடியோவோட லென்த் ரொம்ப இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த் ஆயிடும் அதனால கணிதம் மற்றும் சைக்காலஜி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ தரேன் ரிமைனிங் இப்ப ஜிஎஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் சோ கணிதத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிங்க குறைஞ்சபட்சம் 5 கேள்வி கேட்பாங்க அதிகபட்சம் 6 கேள்வி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் இப்பதான் நம்ம முக்கியமான பாத்துக்கு என்டர் ஆக போறோம் பொது அறிவியல் அறிவியல் சிலபஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன கேட்போம் அப்படின்ட்டு அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அன்றாட வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளில் அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ளும் திறன் உணரும் திறன் நல்ல கல்வி திறன் பெற்றவர்கள் இப்பதவிக்கு எதிர்பார்க்கப்படுகிறார்கள் வினாக்கள் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பாடப்பிரிவுல இருந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டாபிக் அந்த சிலபஸ்ல இருக்கிற ஃபுல் டாபிக் கொடுத்துருக்காங்க இதை எப்படி சார் படிக்கணும் அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்கு ஒரு சில பேர் பேசிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க பேசிக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா 9th 10th தெளிவா படிச்சீங்க 9th 10th மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ்ல இருக்கிற மொத்தமே 9th பிசிக்ஸ் புக் கெமிஸ்ட்ரி புக் பயாலஜி புக் இந்த மூணு புக்கும் 9th 10th அதாவது மூணு பார்ட்டும் படிச்சுங்க ஓகேவா இல்ல சார் நான் பேசிக்கே ஸ்ட்ராங்கா இல்ல என்ன பண்றதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 6 to 8 படிங்க 6 to 8 இருக்கிற லெசன்ஸ் தான் திரும்பியும் 9 to 10 அட்வான்ஸ்ட் லெவல்ல வரும் இது பேசிக் லெவல் இது அட்வான்ஸ்ட் லெவல் அவ்வளவுதான் டிஃபரெண்ட் மத்தபடி வேற எதுவுமே கிடையாது சோ அதே லெசன் தான் இருக்கும் 6 to 8 இருக்கிற அதே லெசன்ஸ் தான் 9 to 10 மொத்தமா கொடுத்துருப்பாங்க என்ன கொஞ்சம் அட்வான்ஸ்டா டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க அது பேசிக்கா கொடுத்துருப்பாங்க சோ நீங்க பேசிக் ஸ்ட்ராங்கா இல்லனா 9 to 10 படிச்சுங்க பேசிக் நான் ஸ்ட்ராங் சார் சாரி தப்பா சொல்றேன் பேசிக் நீங்க ஸ்ட்ராங் சார் அப்படின்னா 9 to 10 படிச்சுங்க பேசிக் நான் ஸ்ட்ராங்கா இல்ல சார்னா 6 to 8 படிச்சுட்டு அதுக்கப்புறம் 9 to 10 படிச்சுங்க மறக்காம 9வதும் 10வதும் படிக்காம விட்டுருங்க நான் 6 to 8 நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் 9வதும் 10வதும் படிச்சிருங்க சரி சார் எதை படிக்கூடாது இப்ப தமிழ் இங்கிலீஷ்க்கு நம்ம எதை படிக்கணும்னு சொன்னோம் செய்யுள் படிக்கணும் இலக்கணம் படிக்கணும் இங்கிலீஷுக்கு போயம் படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராமர் படிக்கணும் இந்த இதுவெல்லாம் படிக்க தேவையில்ல எதை படிக்க தேவையில்ல சிறுகதை படிக்க தேவையில்ல உரைநடை படிக்க தேவையில்ல அது போல இந்த அறிவியல்ல புத்தகத்துல எது படிக்கக்கூடாதுன்னா கணினி பற்றிய தகவல் ஒரு ஒரு டேர்ம்லயும் ஒரு ஒரு புத்தகத்திலயும் உங்களுக்கு கணினி பற்றின ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க அந்த கணினி பற்றின லெசன்ஸ் நீங்க படிக்க தேவையில்லை நோட் பண்ணீங்க கணினி சம்பந்தமா எல்லா டேர்ம்லயும் ஒரு ஒரு லெசன் இருக்கும் அதுக்கப்புறம் வேற என்ன படிக்கக்கூடாதுன்னா நம்மளுடைய ஆசிய கண்டத்தை பற்றி மட்டும் படிங்க சோ இது வந்து உங்களுக்கு ஜியாகிரபியில வரும் நான் ஜியாகிரபி வரும்போது சொல்லிக்கிறேன் சோ அறிவியல்ல மட்டும் சொல்ற பாருங்க அறிவியல்ல கணினி சம்பந்தமான பாடத்தை மட்டும் படிக்காதீங்க விட்டுருங்க மீதி எல்லா பாடங்களும் படிச்சுதாங்க ஆகணும் வேற வழியே கிடையாது முக்கியமா அன்றாட வாழ்வில் வேதியியல்னு ஒரு லெசன் இருக்கும் அதெல்லாம் கரெக்டா பாத்துங்க அன்றாட வாழ்வில் வேதியியல் பயன்கள் அப்படின்ற டாபிக் இருந்துச்சுன்னா அந்த பயன்களை தெளிவா பாத்துங்க சோடியம் குளோரைடு உப்பு எதுக்கு பயன்படுது சோடியம் பைகார்பனேட் எதுக்கு பயன்படுது எப்சம் எதுக்கு பயன்படுது ஜிப்சம் எதுக்கு பயன்படுது அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன சோ இந்த மாதிரி வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் ரொம்ப மைனூட்டா படிச்சுங்க அதுக்கப்புறம் விதிகள்லாம் நல்லா பாத்துங்க விதிகளுடைய பயன்களை பாத்துங்க அதெல்லாம் பக்காவா பார்த்து படிச்சுங்க அதாவது இவங்க சொல்றதே என்னன்னா ரியல் லைஃப்ல அன்றாட வாழ்வுல உங்களுக்கு அறிவியல் எவ்வளவு பயன்படுமோ அதை ஏத்த மாதிரி தான் க்வெஸ்சன் கேட்பாங்கன்றப்போ
சோ பயன்களை நல்லா படிச்சுங்க. ஒரு விதி இருக்குன்னா அந்த விதிக்கு எடுத்த பயன், அந்த விதி எங்க பயன்படுதுன்றதெல்லாம் நீங்க தெளிவா படிச்சுக்கணும். சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, கணினி பத்தின பாடத்தை படிக்க கூடாது, மீதி பாடங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். இதுதான் அறிவியலுக்கான ஸ்ட்ராட்டஜி. சோ எத்தனை குவஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்கன்னா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுமே படிச்சீங்கன்னா உங்களுக்கு 15-16 குவஸ்டின் வரும். இப்ப எவ்வளவு வெயிட்டேஜ் பாருங்க, எவ்வளவு வெயிட்டேஜ் பாருங்க. பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தா 9-10 டைரக்டா போயிடுங்க. பேசிக் ஸ்ட்ராங் இல்லைன்னா 6-8 படிங்க, அதுக்கப்புறம் 9th 10th படிச்சுங்க. இதுதான் சயின்ஸுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி. இப்படிதான் படிக்கணும். இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதுல ஃபுல் மார்க் எடுக்க முடியாது, 15-16 மார்க் ஃபுல்லா எடுக்க முடியாது. அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்திய வரலாறு. இந்த இந்திய வரலாறு எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சோ இந்திய வரலாறை பொறுத்தவரலாம் உங்களுக்கு 9th 10th எதுவுமே இருக்காது. 9th 10th இந்திய வரலாறுக்கு எதுவும் இருக்காது, இந்திய தேசிய இயக்கத்துக்கு தான் இருக்கும். ஓகேவா, 9th புக்ல நிறைய அன்வான்டடான லெசன்ஸ் இருக்கு, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். சோ இந்திய வரலாறு பொறுத்தவரை நீங்க 6-8 இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ, வேத காலம், ஆரிய காலம், அதாவது வேத காலத்துல அந்த ஆரிய முன் வேத காலம் பின் வேத காலத்துல அந்த ஆரிய சமணமான விஷயங்கள் வந்துடும், அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா பண்பாடு அதுலயே வந்துடும், மௌரிய வம்சம், புத்த மற்றும் ஜைன மதம், குப்தர்கள், பல்லவர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள், சுல்தான்கள், முகலாயர்கள், அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள், 5 பேர் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீசியர் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் டச்சுக்காரர், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள், அதுக்கடுத்து டேனியர்கள், அதுக்கடுத்தது பிரெஞ்சுக்காரர்கள். இந்த 5 பேர் வந்திருப்பாங்க. இதை பத்தின தகவல் எல்லாமே, சோ இந்த டாபிக் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 9th 10th புக்கு படிக்க கூடாது. 9th 10th புக்கு படிக்க கூடாது. அப்ப எதுதான் படிக்கணும், 6-8 புக்கு தான் படிக்கணும். 6-8 புக்ல தான் உங்களுக்கு இந்த எல்லா தகவலும் இருக்கும். 6-8 புக்ல இருக்கிற ஹிஸ்டரியே இதை நீங்க படிச்சுக்கணும். சரி, உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் மராத்தியர்கள் ஒரு டாபிக் இருக்கு சார், இதை படிக்கணுமா படிக்க கூடாதா? மராத்தியர்கள் ஒரு டாபிக் இருக்கு, அதை படிக்கணுமா படிக்க கூடாதானா? மராத்தியர்கள் நமக்கு இங்க ஒரு டாபிக் கொடுக்கல. பட் மராத்தியர்கள் எதுல வருவாங்க அப்படின்னா, முகலாயர்கள் வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் வருவாங்க. முகலாயர்கள் கடைசி காலத்துல யார் வந்து அவங்க கூட போரிட்டு இருப்பாங்கன்னா, மராத்தியர்கள் போரிட்டு இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் நீங்க யாரை பத்தி படிக்கலனாலும் சத்ரபதி சிவாஜியை பத்தி மட்டும் படிச்சுங்க, அவரை பத்தி மட்டுமாச்சும் குறைஞ்சபட்சம் படிச்சுங்க, தவறு இல்ல. சிவாஜி அவர்களை பத்தி மட்டுமாச்சும் படிச்சுங்க. பேஷ்வாக்களையும் லைட்டா பாத்துங்க. பேஷ்வாக்கள்னா யார், பேஷ்வா முறை அந்த ஸ்டார்ட் பண்ணது யார், முதல்ல பேஷ்வாவா இருந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பாத்துங்க, உள்ள போய் பார்க்க தேவையில்லை. இப்ப இந்திய வரலாறு பொறுத்தவரை நீங்க எது படிக்கணும், 6-8 புக்கு படிக்கணும். ஓகேவா, தெளிவா புரிஞ்சுங்க. சயின்ஸ்ல என்ன சொன்னா 9th 10th இம்பார்ட்டன்டா படிச்சுங்க, பேசிக் ஸ்ட்ராங் ஆனா 6-8 படிங்க அப்படின்னு சொன்னேன். இதுல என்ன சொல்றேன், இந்திய வரலாறு பொறுத்தவரை 6-8 தான் நீங்க படிக்கணும், 9th 10th இந்திய தேசிய இயக்கத்துக்கு போயிடும். ஓகேவா, சோ இந்திய வரலாறுனா 6-8 புக்கு தெளிவா படிச்சுங்க. இல்ல எதுலாம் படிக்கூடாது சார் அப்படின்னா எதுவுமே கிடையாது. நீங்க 6-8 இருக்கிற எல்லா லெசனும் இதுல அடங்குது, அதனால எல்லாத்தையுமே படிச்சுங்க. ஓகேவா, அடுத்தது புவியியல். அதாவது போனதுல எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன், 5-6 கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா புவியியல்ல 3-5 கேள்வி தான் கேட்பாங்க, 3-5 கேள்வி தான் கேட்பாங்க. ஓகேவா, சோ இதுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு சிலபஸ் புவியின் இயக்கம், வட்டப்பாதையில் சுற்றுதல், தனித்தானே சுற்றுதல், அதன் விளைவுகள், புவியின் அமைப்பு, இந்தியா அமைந்துள்ள இடம், காலநிலை, பருவகால மாற்றங்கள், வானிலை, மழைப்பொழிவு அப்படின்ட்டு தொடங்கி உங்களுக்கு தேசிய பூங்கா, துறைமுகம், பயிர் தாதுக்கள், முக்கிய தொழிற்சாலை அமைந்துள்ள இடங்கள், காடு மற்றும் காடு சார்ந்த வாழ்க்கை, மக்கள் தொகை பரவல், அதன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இப்போ புவியை பத்தியும் அது அந்த புவியினுடைய அதாவது சூரிய குடும்பத்தை பத்தி படிக்கணும்னா நீங்க 6th போயிடணும், புவியுடைய உள்ளமைப்பு பத்தி படிக்கணும்னா 7th போயிடணும், 9th போயிடணும். ஓகேவா, புவியினுடைய அகச்செயல்முறைகள், புவி பரப்புடைய புற செயல்முறைகள் அதெல்லாம் உங்களுக்கு வரும். சோ இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படிக்கணும். புவியை பத்தி படிக்கிறதா 6th புக்கு, புவியினுடைய உள்ளமைப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க, வானிலை, மழைப்பொழிவு அதெல்லாம் பத்தி படிக்கணும்னா 7th புக்கு பிளஸ் 9th புக்கு போயிடணும். இந்திய அமைந்துள்ள இடம், அதுக்கப்புறம் காடு சார்ந்த வாழ்க்கை, மக்கள் தொகை, மக்கள் தொகை பரவல், அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், தொழிற்சாலைகள், இது எல்லாமே 10th புக்கு. சோ இப்படிதான் பிரிக்கணும். ஓகேவா, சோ இங்க 7th 9th மீதி இருக்கிற 8th புக்ல வந்து பாத்தீங்கன்னா
தேசிய பூங்கா நீர்வீழ்ச்சிகள் தேசிய பூங்கா நீர்வீழ்ச்சிகள் முக்கிய துறைமுகம் பயிர்கள் தாதுக்கள் முக்கியமான ஆறுகள் இதெல்லாம் 8th புக் அப்போ புவியை பத்தி படிக்கிறதா இருந்தா 6th புவியோட உள்ளமைப்பு பத்தி படிக்கிறதா 7th 7th 9th தேசிய பூங்கா தேசிய துறைமுகம் நீர்வீழ்ச்சி ஆறுகள் அணைகள் அதை பத்தி எல்லாம் படிக்கணும்னா 8th இந்தியாவை பத்தி படிக்கணும் இந்தியாவுடைய தொழிற்சாலை இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் தொகை பரவல் மற்றும் தமிழ்நாடு பத்தி படிக்கணும்னா 10th புக் இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புவியியல் முடிஞ்சிடும் சோ இது இதுல என்ன சொல்றேன்னா 6th டு 10th புக் நீங்க படிச்சாகணும் 6th டு 10th புக்கை படிச்சாகணும் வேற வழியே கிடையாது 3-5 கேள்விக்கு ஓகேவா சரி எது எதெல்லாம் படிக்கூடாது எது எதெல்லாம் படிக்கூடாது அப்படின்னா ஆசியா கண்டத்தை பத்தி மட்டும் படிங்க உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த 7 கண்டங்களை பத்தியும் ஒரு ஒரு லெசன் பெருசா கொடுத்துருப்பாங்க அதை பத்தி படிக்காதீங்க அந்த லெசன்ஸ் என்ன பண்ணுங்க படிக்காம விட்டுருங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எது படிக்கணும் எது படிக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும் புவியில பொறுத்தவரையிலும் கண்டங்களை பத்தி கொடுத்துருக்கிற தகவல்களை படிக்கவே படிக்காதீங்க மீதி புவியை பத்தியும் இந்தியாவை பத்தியும் தமிழ்நாட பத்தியும் இருக்கிறத மட்டும் படிங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் 6th படிங்க 6th படிச்சுட்டு டைரக்டா என்ன பண்ணுங்கன்னா 7th 9th படிங்க 8th 10th படிங்க இப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஃபுல் மார்க் எடுக்கலாம் அதுல அடுத்தது இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கம்னா ஒரே விஷயம்தான் 10th புக் ஃபுல்லா படிச்சிடணும் 10th புக்ல ஐஎன்சி இந்திய தேசிய இயக்கம் ஃபுல் புக் வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கும் வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கும் சோசியல் சயின்ஸ் புக் 10th வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய விடுதலை இயக்கம் காந்தி சகாப்தம் 1 காந்தி சகாப்தம் 2 அதுக்கப்புறம் தேசியவாதிகள் புரட்சிகர தேசியவாதிகள் தீவிரவாதிகளின் எழுச்சின்னு இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு 4-5 லெசன்ஸ் இருக்கும் இந்த 4-5 லெசன் படிச்சீங்கன்னா உங்களுக்கு 5-6 கேள்வி வந்துடும் அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு இருக்கும் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு பாரதியார் சிதம்பரனார் சோழமணி சிவா ராஜாஜி மற்றவர்களுடைய பங்களிப்பு ஃபுல்லா வந்துடும் இப்ப இந்திய தேசியக்குனா எந்த புக்கு மட்டும் படிக்கணும் 10th இந்திய வரலாறுனா 6-8 9th இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற இடம் அவ்வளவுதான் சோ இந்திய தேசியத்துக்கு 10th படிச்சுங்க இந்திய வரலாறுக்கு 6-8 இதுல படிக்கூடாத விஷயம் எதுவுமே கிடையாது மொத்தத்தையும் படிச்சுங்க அதுக்கப்புறம் உலக அரசியல் ஒண்ணு இருக்கும் அந்த உலக அரசியலை நீங்க படிக்க தேவையில்லை முன்னாடி எல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க நமக்கு சிலபஸ்ல கொடுக்கல உலக அரசியல படிக்க தேவையில்லை அதற்கடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு நமக்கு பொருளாதாரம் வந்துட்டு ஒரு சிலபஸே கொடுக்கல ஆனால் நீங்க பொருளாதாரத்தை பத்தி படிக்க தேவையில்லை பொருளாதாரம் சேர்ந்து படிக்க தேவையில்லை ஆனா பொருளாதாரத்துல ஒரு சில விஷயம் படிக்கணும் என்ன படிக்கணும் பொருளாதாரத்தை பத்தி ஒரு ஒரு நாட்டுடைய ரூபாயின் பெயர் என்ன இப்ப இந்தியாவுக்கு ரூபாய் அப்படின்னா சைனாவுக்கு என்ன அமெரிக்காவுக்கு டாலர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு யூரோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு நாணயத்தின் பெயர் இருக்கும் அதை மட்டுமா தெரிஞ்சு வச்சுங்க நமக்கு பொது அறிவு பகுதியில கண்டிப்பா அதை பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா சோ இந்திய தேசிய கீதத்தை பொறுத்தளவு படிக்கூடாதுன்னு எதுவும் இல்ல எது படிக்கணும் 10th புக்கு ஃபுல்லா படிச்சிடணும் அதாவது 1857 புரட்சி 1806 பாளையக்காரர்கள் வருது சகோதரர்கள் இது எல்லாமே படிக்கணும் ஓகேவா இது எல்லாமே நம்ம படிக்கணும் அதாவது என்ன சொல்றேன்னா 10th கொஞ்சம் தயவு செஞ்சு படிச்சிருங்க 10th புக்கு ஃபுல்லா படிச்சிருங்க மறந்துடாதீங்க ஓகேவா அடுத்தது நடப்பு நிகழ்வுகள் ஒரே கேள்விதான் அதிகபட்சம் கேட்கலாம் நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிடுறோம் பாருங்க இப்பத்திக்கு எத்தனை ஸ்டேட் இருக்கு 28 ஸ்டேட் எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு 8 யூனியன் டெரிட்டரி இப்பதான் இந்த வருஷம் தான் ஜனவரி 2020 இந்த மாதிரி மாத்தினாங்க போன வருஷம் அக்டோபர் 31 படி 29 இருந்தது ஓகேவா 28 இருந்தது இப்ப வந்து 28-8 மாத்திட்டாங்க ரெண்டு யூனியன் டெரிட்டரி ஒரே யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க வேற என்ன படிக்கணும் அப்படின்னா முக்கியமான நாட்கள் படிச்சுங்க முக்கியமான நாட்களை படிச்சுங்க அதுக்கடுத்தது இப்ப இருக்கிற மாநிலங்களுடைய ஆளுநர்களுடைய பெயர் படிங்க இப்ப இருக்கிற மாநிலத்துடைய ஆளுநர்களுடைய பெயர் படிச்சுங்க விருதுகள் சம்பந்தமா படிச்சுங்க ஒரு கேள்வின்றதால நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்க ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க முக்கியமான நாட்களை கொஞ்சம் தயவு செஞ்சு படிச்சுங்க அதுல ஒரு சில தாட்டி ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கூட கேட்டிருக்கிறாங்க முக்கியமான நாட்கள் ஜனவரில இருந்து டிசம்பர் எல்லாம் முக்கியமான நாட்கள் கரோனா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க கரோனா பத்தி தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா
சோ முக்கியமா கரோனா பத்தி தெரிஞ்சு வச்சுங்க, விருது பத்தி, நாட்கள் விருது, நாட்கள் எத்தனை மாநிலம் இருக்கு, எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு, இது எப்ப அமலுக்கு வந்தது, எப்பத்துல இருந்து, எல்லாத்தையுமே பக்காவா ஞாபகம் வச்சுங்க. குடியரசு தலைவர் யாரு, பிரதமர் எத்தனாவது பிரதமர், குடியரசு தலைவர் எத்தனாவது பிரதமர், சோ அமைச்சர்கள் எந்தெந்த எந்தெந்த துறைக்கு யார் யார் அமைச்சர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா போன முறை நமக்கு என்ன கேட்டாங்கன்னா, பிரதமருடைய சாரி குடியரசுத் தலைவருடைய வரிசை கேட்டாங்க. போன குவஸ்டின் பேப்பர் 2019 குடியரசுத் தலைவருடைய வரிசை கேட்டாங்க. இப்ப நமக்கு பிரதமருடைய வரிசை கேட்கலாம், பிரதமருடைய வரிசை கேட்கலாம். அதனால அந்த வரிசையை ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட்ல அதாவது 1947 இருந்து இந்த 1952 தான் தேர்தல் நடந்தது. இடைக்கால பிரதமரா நம்ம நேரு செயல்பட்டிருப்பார், அதை விட்டுருங்க. 1952 இருந்து இப்ப 2020 வரலாம் பிரதமர்களுடைய வரிசையை ஞாபகம் வச்சுங்க. அதே போல குடியரசுத்தலைவருடைய வரிசையும் ஞாபகம் வச்சுங்க. இது நடப்பு நிகழ்வுகளுக்கு. அடுத்தது பகுதி யா, சைக்காலஜி முக்கியமானது. இதை விட்டுட்டோம்னா நம்ம கண்டிப்பா பாஸே பண்ண முடியாது. இந்த சைக்காலஜி பத்தியும் மேக்ஸ் பத்தியும் ஒரு முழு அலசல் முழு வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவா வெளிவரும். முழு வீடியோ பக்காவா மேக்ஸுக்கு என்ன படிக்கணும், சைக்காலஜிக்கு என்ன படிக்கணும், இந்த வீடியோ உங்களுக்கு விரைவில் பக்காவா ஃப்ரேம் பண்ணி இந்தந்த டாபிக் படிங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? சோ அது வரலும் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.